வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் உதயநிதி நடித்து அருண்ராஜ் காமராஜ் டைரக்ஷனில் வந்திருக்க ஆர்டிகல் 15 படத்துடைய ரீமேக்கான நெஞ்சுக்கு நீதி படத்தில் என்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் சமண்ணா, யார் சார் ராஜா? அழுக்குக்கு தீட்டுக்கு வித்தியாசம் இல்லை சார். செத்தது ரெண்டு தலை கொஞ்சம் விசாரணை நேர்மையாக இருக்குங்களா? நெஞ்சுக்கு நீதி இந்த டைட்டில் பார்க்கும்போது என்ன ஒரு சாதாரண அவங்களுடைய கட்சி பிரச்சார படமாக பல பேர் இருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே ஆர்டிகல் 15 படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியான டைலாக்ஸ் இருக்கும். பல ஜாதிகளோட பேரை அப்பட்டமாக அப்படியே சொல்லுவாங்க, ஒரு சில ஜாதி பெருமையை நார் நாராக கிழிச்சு தள்ளுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் வரப்போகுதுன்றதே ஒரு டவுட் தான். இந்த படத்தில் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி பட்டும் படாமலும் பூசி மூழ்கி மேலோட்டமாக மாற்றி சொல்கிறாங்களா, இல்லை அந்த படத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து வைக்கிறாங்களான்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சொல்லப்போனால் நம்ம ஊரில் ஆர்டிகல் 15 படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த நல்ல விஷயத்துக்காகவே உதயநிதியை பாராட்டலாம். நெஞ்சுக்கு நீதி படம் சென்சாரான டேட் 10/5/2022 மே மாதம் தான் சென்சார் ஆயிருக்கு. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம், அதனால 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த படத்தோட டியூரேஷன் 139.44 minutes, அதாவது 2:19:44 ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸில் இருக்க படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் இந்த படமே மொத்தமே ஒரு 2.5 hours ஓடும். அதனால் இந்த படம் ரொம்ப பெரிய படமும் கிடையாது, ரொம்ப சின்ன படமும் கிடையாது, ஒரு மிட் ரேஞ்ச் சைஸில் உள்ள படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் போனி கபூர், பே வியூ ப்ராஜெக்ட்ஸ் மும்பை. ஏன்னா ஆர்டிகல் 15 படத்துடைய ரைட்ஸை போனி கபூர் தான் வச்சிருந்தாரு. என்னதான் இந்த படத்தை உதயநிதி படம் நீங்கள் சொன்னாலும் இந்த படத்துடைய ஒரிஜினல் ரைட்ஸ்க்கான ஓனர் போனி கபூர் தான். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது சஞ்சய் கோஷ், ரீஜினல் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி சென்னை. நெஞ்சுக்கு நீதி படத்துக்கு மொத்தம் 8 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, இன்சர்ட் த டிஸ்க்ளைமர் ஸ்டேட்டிங் தட் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இஸ் இல்லீகல் அட் த பிகினிங் ஆஃப் த ஃபிலிம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபார் 8 seconds. மனித கழிவை மனிதனே அள்ளுவது இல்லீகல்னு சொல்கிறாங்க, அதை டைட்டில் கார்டில் போட சொல்கிறாங்க. கட் நம்பர் 2, ரீப்ளேஸ் த வேர்ட் பன்னி மேய்க்கிற ஜாதிக்காரங்க வாழற அப்படின்ற டைலாக்கை தொகுத்து செய்திருக்காங்க. பன்னி மேய்க்கிற ஜாதிக்காரங்க வாழற அப்படின்னா பன்னி மேய்க்கிற ஜாதியை குறிக்கிறதா இருக்குது, அது சர்ச்சைக்குரியதுன்னு தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் பறக்காவட்டி. பறக்காவட்டின்றது நேரடியான ஒரு தப்பான பேர் இல்லை, அதில் அந்த பற கா இதையெல்லாம் பிரித்து பிரித்து பார்த்தா இதுலேயும் ஏதோ ஜாதி பேர் இருக்குதுன்னு தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 4, ரெடியூஸ்ட் பை 50% த விஷுவல் ஆஃப் சில்ட்ரன் ஹேங்கிங் அண்ட் ஆல்சோ டீஃபோகஸ் த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் ஆஃப் த ஃபேஸ். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு 2 பொண்ணை மரத்தில் தூக்கில் மாட்டி தொங்க விட்டுருவாங்க, அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப கோரமாக இருக்குது அப்படின்றதால ஒரு 50% சீனை ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5, ரீப்ளேஸ் த லிரிக்ஸ் அயோத்தி ராஜா, இது ஏதோ ரவுடி பேரை குறிக்குதுன்றதால அதை தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட்ஸ் கருத்து கூட்டம். கருத்து கூட்டம்ன்றது கூட ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையை நம்ம ஊரில் சொல்கிறாங்க போல இருக்குது, ஏன்னா நம்ம ஊர் அடிக்கடி கருத்து கூட்டம்னு கூட்டுவாங்க, அதையே தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 7, ரிமூவ் த டைலாக் ஆமாங்க ஆனால் இவர் மாதிரி 2 MBCங்க அப்படின்ற டைலாக்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த ஜாதிகாரங்க முதற்கொண்டு MBCக்குள்ளே எத்தனை கம்யூனிட்டி வருது அத்தனை கம்யூனிட்டியுமே குறை சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் போல இருக்குது, அதை தூக்கிட்டாங்க. ஒரு வேளை இந்த டைலாகை போட்டிருந்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்குள்ளே முக்கியமாக நம்பர் 1 இருக்கிறவங்க நிச்சயம் இந்த படத்துக்கு எதிராக கொடி பிடிச்சிருவாங்க. சொல்லப்போனால் ஏற்கனவே சூரிய மாதிரி தான் வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு உதயநிதி. இப்போ உஷாராக எதுக்கு இந்த தேவையில்லாத சர்ச்சை, ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கான அத்தனை அம்சமும் இந்த படத்தில் இருக்குது, இந்த டைலாகால் இது ஓட போகிறதில்ல அப்படின்ட்டு இந்த டைலாகை தைரியமாக தூக்கிட்டாரு. கட் நம்பர் 8, மியூட் த வேர்ட்ஸ் ஃபக் வென் எவர் இட் அக்கர்ஸ் த ஃபிலிம். கெட்ட வார்த்தை, அதனால தூக்கிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மொத்தம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்தால இந்த படத்தை ஒரு 16 seconds ஆல்டர்னேட் பண்ணி அதையெல்லாம் மாற்றி ஒரு 8 seconds குறைச்சிட்டாங்க. இந்த படத்தில் இதயம் தாண்டி நம்ம சமூகத்துக்கு ஏற்ற ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க நம்புகிறேன். ஏன்னா ஆர்டிகல் 15 ஒரு அற்புதமான படைப்பு. பார்க்கலாம் அந்த படத்தை அப்படியே எடுத்திருக்காங்களா இல்லை சொதப்பி வச்சுருக்காங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். பேசாமல் நம்ம அரசியலுக்கு போயிடுவோமா? பொய்யெல்லாம் பேசணும்பா, அப்போ வேணாம் அப்போ வேணாம்.